ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நேச்சுரல் ஃபுட் கலர் அதாவது வீட்டில் வந்து நம்ம வேண்டான்னு சொல்லி தூக்கி போடுற பொருட்கள்லேருந்து எப்படி வந்து ஃபுட் கலர் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு நான் காமிச்சிருக்கேங்க இப்போ வந்து நார்மலாக வந்து நம்ம பீட்ரூட்டை வந்து ஏதாவது பொரியல் இந்த மாதிரி எல்லாம் எதாவது செய்வோம் அது வந்து ஃபுல்லாகவே நம்ம வந்து கன்சியூம் பண்ணிக்குவோம் எதுவும் வேஸ்ட் ஆகாது அந்த ஸ்கின் மட்டும்தான் நம்ம வந்து வேஸ்ட் பண்ணுவோம் இப்போ ஜூஸ் ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணுறோன்னே நீங்கள் இப்போ நிறைய பேர் பீட்ரூட் ஜூஸ் எல்லாம் வந்து இந்த டயட் இதில் வந்து குடிக்கிறாங்க அப்படி வந்து ஜூஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது அந்த பேலன்ஸ் வந்து சக்கை கிடைக்கலைங்களா அதை வந்து கண்டிப்பாக நம்ம எல்லாம் தூக்கி தான் போடுறோம் அதை வச்சு நம்ம ஏன் ட்ரை பண்ணக்கூடாது அப்படிங்கிறத வந்து நான் ட்ரை பண்ணி பார்த்தேங்க அதை தான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து காமிச்சிருக்கேன் நான் லாஸ்ட் வீக் வந்து பார்த்திங்கன்னா பீட்ரூட் ஹல்வா செஞ்சேன் அதுக்கு வந்து பீட்ரூட்டை வந்து நான் அந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி ஜூஸ் மட்டும் எடுத்துகிட்டு அந்த பேலன்ஸ் வந்து சக்க இருந்துச்சு அதை வச்சு தான் நான் ட்ரை பண்ணியிருக்கேங்க நீங்கள் வந்து பீட்ரூட் ஜூஸ் வந்து குடிக்கிறீங்க அப்போ வந்து இந்த மாதிரி சக்கை கிடைக்குதுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நார்மலாக வந்து ஃபுட் கலர்ஸ்னால் வந்து நம்ம எல்லோ கலர் க்ரீன் கலர் ஆரஞ்ச் கலர் ரெட் கலர் இது வந்து மோஸ்ட்லி எல்லாம் காமனாக நம்ம யூஸ் பண்ணுவோம் ஏன்னா இன்றைக்கி வந்து குழந்தைங்க வந்து எந்த ஒரு ஸ்நாக்ஸோ இல்லை எந்த ஒரு ரெசிபி நம்ம செஞ்சு கொடுத்தாலும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருந்தால் தான் அவங்க வந்து சாப்பிட்றாங்க அதனால் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து கலர்ஸ் வந்து சீக்கிரம் அது நம்ம வெளியில் வாங்கக்கூடிய கலராக இருந்தால் அதில் வந்து கெமிக்கலெல்லாம் போடுறங்கிட்டி ஒரு சிலருக்கு வந்து ஒன்று ஸ்கின் அலர்ஜி வருது இல்லைன்னா வயிற்றுக்குள்ளாரியே ஏதாவது ஒரு அலர்ஜி இந்த மாதிரியெல்லாம் வருது அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு முடிஞ்ச வரைக்கும் நம்ம வீட்டில் கிடைக்கக்கூடிய பொருட்கள் வச்சு கலர்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறதா அதில் வந்து இன்னைக்கு வந்து ரெட் கலர் வந்து எப்படி பண்ணுறது இந்த பீட்ரூட் வச்சு ரெட் கலர் எப்படி தான் பார்க்க போகிறோம் நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து செய்கிறதா இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு பீட்ரூட்டை எடுத்து நல்லா தோல் சீவிட்டு நல்லா ஃபைனாக துருவிக்குங்க இல்லை நீங்கள் வந்து இந்த மாதிரி வேஸ்டு பண்ணுறதா இருந்தாலும் இந்த மாதிரி பண்ணிக்க இந்த ஜூஸ் எடுத்துகிட்டு பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த பீட்ரூட்டு சக்கையை வந்து நல்ல ஒரு பிளேட்டில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இப்போ சம்மருங்கிட்டு நல்ல வெயில் இருக்குது இந்த டயத்தில் வந்து நீங்கள் கொண்டு வச்சிங்கன்னா ஒரு ஹாஃப் டேலேயும் வந்து உங்களுக்கு வந்து நல்லா ட்ரை ஆகிடும் சப்போஸ் நீங்கள் வந்து வெயில் இல்லாத சமயத்தில் ஜூஸ் அடிக்கிறீங்க அப்போ இருக்குதுன்னா நீங்கள் வந்து மைக்ரோஓவன் இருந்துச்சுன்னா ஒன் ஆர் டூ மினிட்ஸ் வச்சிங்கன்னா நல்லா ட்ரை ஆகிடும் இதே மெத்தடில் துருவநதியும் வந்து நீங்கள் வெயிலில் காய வச்சு எடுத்துக்கலாம் அந்த காய வச்ச சக்கை வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் ஏன் இது வந்து கொஞ்சம் கலர் இல்லாத மாதிரி தான் இருக்கும் காரணம் வந்து நம்ம ஜூஸ் வந்து ஃபுல்லாக எடுத்துட்டோம் அந்த ஜூஸ்லேயே வந்து உங்களுக்கு கலர்ஸ் எல்லாம் கொஞ்சம் போயிருக்கும் அதனால் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் இதை வந்து நல்லா ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபைனாக பவுட்ரு பண்ணி சளிச்சு எடுத்துக்குங்க அப்போ தான் உங்களுக்கு நல்ல ஃபைனான பவுட்ரு கிடைக்கும் இப்போ இதே சமயம் நீங்கள் துருவனை பீட்ரூட்டை வந்து நீங்கள் இந்த மாதிரி காய வச்சு எடுத்தாலும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு சளிச்சு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நேச்சுரல் ஃபுட் கலர் வந்து ரெடி ஆகிரும் இதை வந்து நீங்கள் ஏர்டைட் பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜ்லாம் வைக்க தேவையில்ல வெளியிலேயே வச்சுக்கலாம் வச்சுட்டு வேணுங்கிறப்ப நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது வந்து பார்க்குறக்கு உங்களுக்கு கலர் இந்த மாதிரி தான் இருக்கும் அதே துருவனத்தில் வந்து நம்ம டேரெக்டாக அதில் ஜூஸெல்லாம் எடுக்காமல் பண்ணுறோங்கிட்டே இன்னும் கொஞ்சம் கலர் நல்லா கிடைக்கும் இப்போ ஸ்கிராப்பில் செய்யும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம அந்த இது காஞ்சி வந்ததே கலர் ஒரு மாதிரிடுச்சு அதனால் இதில் கலர் வருமோ வராதோங்கிற டவுட் வந்து உங்களுக்கும் இருக்குது எனக்கு இருக்குது இல்லைங்களா இப்போ அந்த சளிச்சது போக பேலன்ஸ் இருக்க அந்த கிரானுவல்ஸ் மாதிரி இருந்துச்சு இல்லைங்களா அதில் வந்து நான் கொஞ்சமாக தண்ணி விட்டுருக்கேன் பாருங்கள் இப்போ ஒரு நிமிஷத்துலேயே உங்களுக்கு நல்ல கலர் வந்துடுச்சு அதனால் இது கண்டிப்பாக கலர் வருங்க நீங்கள் வந்து டவுட்டே பட வேண்டாம் பார்க்குறக்கு இப்படி தான் இருக்கும் ஆனால் தண்ணி விட்டு கலந்தீங்கன்னா நல்ல கலர் கிடைக்கும் இதை விட நீங்கள் துருவனது செஞ்சிங்கன்னா இன்னும் நல்ல கலர் கிடைக்கும் இப்போ நம்மளோட நேச்சுரல் ரெட் கலர் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இந்த மெத்தடெலாம் ப்ரிப்பேர் பண்ணணும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெட் கலர் வந்து நீங்கள் எங்கெங்கெல்லாம் ரெட் கலர் வேணுமோ அங்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் பிங்க் ஷேடுக்கு கூட நீங்கள் வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ரோஸ் மில்க்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு பிங்க் கலர் வேணும்னா இதவே வந்து நீங்கள் பாலில் கலந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா பிங்க் கலர் வந்துடும் அப்புறம் வந்து லிப் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் முடிஞ்சால் நான் இன்னொரு நாள் வந்து லிப் பாம்பை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு போடுறேங்க